ஆரம்ப காலத்தில் ஆங்கில நாவல்கள் தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கார்லைல், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், விக்டர் ஹியூகோ அவருடைய நாவல்கள், அதில் தான் நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி படிக்க ஆரம்பித்து தமிழ் நான் புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நான் கையில் என் கையில் இருந்த புத்தகத்தில் ஒன்று மார்க்சனுடைய நூல்கள். அப்போ என்னுடைய ஒரு சிந்தனை போக்கே மாற ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்தில் என்னுடைய 20-21 வயசில் ஹைதராபாத்தில் எல்ஐசியில் ஜாயின் பண்ணேன். அங்கே நிறைய பேர் வீடனில் மற்ற பத்திரிகையில் எழுதக்கூடிய நண்பர்கள் பழக்கம் உண்டு. தீசார் ஆசோன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிலிட்டரியில் இருந்தவர், வீடனில் நிறைய எழுதுவார். அவர் என்ன செய்வார், அங்கேருந்து வந்து நான் வந்து பத்திரிகை கதை ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல வர்றார். அதாவது அவர் வந்து பத்திரிகையில் எழுதும் கதைகளுக்கும் முற்போக்கான சிந்தனையில் வரக்கூடிய கதைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னை சொல்லிக் கொடுத்தார். அதன் பிறகு நான் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டேன். மதுரையில் வரும்போது தான் எனக்கு திக்காசி அருவமானார். திக்காசி நானும் மிக நெருங்கிய நண்பர். திக்காசி வந்து என்னுடைய ஊர்க்காரர். நான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் படித்த பள்ளியிலேயே அவர் எனக்கு முந்தின இதில் படித்தார். திக்காசியோடு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக தாமரையில் நான் எழுத ஆரம்பித்தேன். திக்காசி தான் என்னை எழுத்தாளனாக ஆரம்பித்தவர். என்னுடைய முதல் கதை வந்து இரண்டு பகுதியாக, வீட்டு எஜமானி, அந்த வீட்டில் வேலைக்கார பொண்ணு. அந்த வேலைக்கார பொண்ணு தன்னுடைய கணவன் பண்ணுற கொடுக்குற கஷ்டங்களெல்லாம் சகித்து கொண்டு அவ வாழறான். அந்த வீட்டுக்கார முதலாளியோட மக அவளுக்கு கல்யாணம் ஆகுது. புருஷன் இந்த மாதிரி சண்டை போடும்போது அவனை போடா அப்படின்னு சொல்லி வெரைட்டி டேவேஸ் வாங்கிடுறான். இந்த வர்க்க ரீதியாக அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா. வசதி உள்ள குடும்பத்து பெண்ணு கணவனை போடான்னு சொல்ல முடியுது. வசதி இல்லாத குடும்பத்து பெண்ணு கணவனை அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்களுடைய வாழ வேண்டிய நிலைமை இருக்குது. பாவம் பாலம்மா அப்படின்னு அந்த வேலைக்கார அம்மாவை பற்றி அந்த கதை, அது அதனுடைய முதல் கதையும் கூட. அதன் பிறகு நான் செம்மலரில் எழுதிக்கிட்டு இருந்தேன். பின்னால் செம்மலர் தாமரையில் எழுது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அரசியல் ரீதியாக எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. திக்காசியினுடைய அரசியல் கருத்துக்களுக்கும் என்னுடைய அரசியல் கருத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நான் அதை ஏற்றுக்கலேன். ஆனால் இலக்கிய ரீதியாக அவரும் நானும் ஒன்று. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை என்ன விட்டு கொடுக்க மாட்டேன். செம்மல் பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கும்போது செம்மல்ல இருக்கிற ஆசிரியர்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர் எல்லாருமா சேர்ந்து நம்ம வந்து ஏதாவது எழுத்தாளர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னால் கலை இலக்கிய பெருமன்றம் என்று இருந்தது. அதில் நான் வந்து செயல்பாட்டில் இருந்தேன். முக்கியமான ஆட்கள்ல ஒருத்தராக இருந்தேன். ஆனால் என்னுடைய அரசியல் வித்தியாசத்தின் காரணமாக கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து என்னுடைய செயலை குறைத்து கொண்டு தனியாக இருந்தேன். அப்போ நம்மளும் ஏன் நம்மெல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்யணும்னு தோணிட்டு, அப்போ செமரில் எழுதக்கூடிய எழுத்தாளர் ஒரு 7-8 பேர், அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து மொத்தம் 10-15 பேர் 16 பேர் இருக்கும், நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்படி முடிவு பண்ணி பின்னால் அது ஒரு 25-26 பேராக சேர்ந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு 1975 ஆரம்பித்தோம். நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்தேன், ஒரு செயல் வீரனாக இருந்தேன். நிறைய செயல்பாடுகள் பல்வேறு ஊர்களே சங்கத்தை கட்டி வளர்த்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக அது வளர்ந்து நிற்கிது. இந்த சங்கத்தினுடைய இளம் தோழர்களை பார்க்கும்போது எனக்கு பரவசமாக அது. அதனுடைய செல்வீரர்கள் போலாம் அருமையான எழுத்தாளர்கள், அருமையான கலைஞர்கள். அவங்க இப்போ நாடகம் அது என்ன இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பையங்க படிச்சுக்கிற படிப்பு பக்கத்தில் போய் நிற்க முடியல. இன்றைக்கி அவ்வளோ விஷயங்களை தெரிந்தவர்களாக அவர் வருகிறார்கள். ஆரம்ப காலத்தில் நான் எழுதினேன்னாக்கா டீக்காசியே அருமையாக எழுதுகிறான் பாரு,
நான் அவரை பார்த்து நீங்கள் படுபோடு போடுவேறியா அப்படிமே. நாங்கள் ஒத்துக்கொடுத்தான் பண்ணிப்போம். அவர் ஒரு சேர்ந்த விமர்சகரும் கூட பின்னால் தான் ஆறார், பின்னால் தான் அவர் விமர்சகர் ஆறார். நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. எங்களுடைய எழுத்தையும் முற்போக்கு எழுத்தையும் தத்துவ ரீதியாக பார்த்து இது சரி இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் திக்காசி கூட சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எந்தோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, நிறைய ஆட்கள் ஞானத்தோடு வர்றாங்க. தத்துவ ரீதியாக மாற்றினவர் கே முத்தையா, தீக்கதருடைய ஆசிரியராக இருந்தவர். எனக்கு தத்துவ ரீதியாக போதம் பண்ணி இதுதான்டா கரெக்டாக இதுதான் சரி அப்படின்னு சொன்னவர் அவர். ஆக நான் ரெண்டு பேருக்கும் கடன்பட்டேன், ஒன்று திக்காசி இன்னொன்று கே முத்தையா. இவர் தத்துவத்தை கொடுத்தார், அவர் எனக்கு இலக்கியத்தை கொடுத்தார். அது வந்து பிற்காலத்தில் அது வந்து எனக்கு ஒரு உரமாக மாறியது. நிறைய நான் கதைகள் எழுதியிருக்கேன், நாடகம் எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன். என்னுடைய நாவலில் முக்கியமான பாயிண்டாக இருந்தது அது வந்து கிருஷ்ணா நதிக்கரையிலிருந்து தெலுங்கானாவில் விவசாயிகள் ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்தி 3 ஆண்டுகள் ஆட்சியையே கையில் வச்சுருந்தாங்க. பின்னால் நேருவும் ராஜாஜியும் செய்த சதியின் காரணமாக அது அழிஞ்சு. அந்த ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்று பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதஞ்சி போய் தனிநபர் எதிர்ப்பு பயங்கரம் பயங்கரவாதம் அப்படின்னு போய் நக்சலைட் மூவ்மெண்ட் ஆகி இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குது. அதனுடைய அடிப்படையான விடுதலை என்பது, விவசாயிகள் விடுதலை, மக்களின் விடுதலை என்பது கொஞ்சமாக மறைஞ்சு போய் ஒரு தீவிரவாத குழுவாக மாறிடுது. அதைத்தான் அந்த நாவலில் நான் சொல்கிறேன். இது தவிர வண்ணங்கள் வேட்டு விட்டார் என்ற நாடகம் ஒன்று, அந்த நாடகத்தினுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த நாடகத்தில் மக்கள் ஒற்றுமை தான் முக்கியங்கிறத நான் அதை சொல்கிறேன். ஏன் நம்ம இத்தனை பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளுடைய வண்ணங்களும் ஜாதி மத பேதங்களும் வேற்றுப்பட்டாலும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும்னு பாரதி சொன்னதை தான் அதை அடிப்படை கருத்தாக வச்சு சொல்லித்தேன். அந்த நாடகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 இடங்களில் போட்டோம் நாங்கள். அது மிகச்சிறந்த நாடகமாக அந்த நாடகத்துக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. கலையறிக்கை பண்ணுறோம், அதுக்கு பரிசு கொடுத்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆகி நாக்பல்வே செட்டில் ஆகிட்டேன். அப்பப்போ ஏதாவது ரொம்ப ரேராக தான் கதைகள் எழுதுகிறேன். ஆனால் டெய்லி முகநூலில் டெய்லி ஒரு 2 கட்டுரையாவது எழுதிடுவேன். அதன் மூலமாக என்னுடைய மனதில் இருக்கிற கருத்துக்களை மக்களோடு ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே அரசியல் சமூக பிரச்சனைகள் எதனாலும் சரி அதை எழுதிட்டு தான் இருக்கேன்.